வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 2ஆம் வகுப்பு அனைவருக்கும் உதவ முன்வருக அப்படின்ற உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம். தலைப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனைவருக்கும் உதவ முன்வருக. உதவுறதுனா என்ன? பிறருக்கு நாம் செய்கிற உதவி. உதவி நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். நமக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செய்கிறது வேறு, அம்மா அப்பா ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். அது மட்டும் உதவி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும். மற்றவங்களுக்கு என்னென்ன உதவி செய்வீங்க? யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். அவங்கள பார்த்து சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். எக்ஸாம்பிள், சப்போஸ் ஃப்ரெண்டுக்கு பென்சில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பென்சில் இருந்தால் 1 பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். இப்படி சின்ன சின்னதாக நம்ம செய்கிற மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு செய்யணும். அப்படி செய்கிற உதவி செய்யக்கூடிய ஒரு பையனை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த உரைநடை பகுதியில், பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் உதவ முன்வருக. மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் ஒரு குதிரை வண்டி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியினுள் ஒரு பெண்மணியின் மடியில் ஒரு குழந்தை இருந்தது. குதிரை திடீரென்று 4 கால் பாய்ச்சலில் ஓடத் தொடங்கியது. வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். அவ்வண்டியில் இருந்த பெண் கதறினாள். என்ன பண்ணுறாங்க? மக்கள் நிறைய நடமாட்டம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் ஒரு குதிரை வண்டி போகுது. அந்த குதிரை வண்டி போகும்போது திடீர் என்ன, அந்த குதிரை வண்டியில் யார் இருக்கா? ஒரு பெண்மணியும் ஒரு அம்மா ஒரு குழந்தை, 2 பேரும் இருக்காங்க சரிங்களா. அந்த குதிரை வண்டி அந்த வந்து குதிரை என்ன பண்ணுது, திடீர்னு 4 கால் பாய்ச்சலில் ஓட தொடங்குது. அது ஓட தொடங்கும் குதிரை என்ன பண்ணுவோம், ஸ்பீடாக போகல, அது அப்படி ஓட தொடங்கினதுமே அந்த குதிரை வண்டிக்கார குதிரை ஓட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, கீழே தூக்கி எறியப்படுறாங்க. கீழே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரை ஓடுற ஸ்பீடில் அவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே போய் விழுந்துட்டார். உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அழறாங்க, கதறாங்க. ஒரு கையில் குழந்தையையும் இன்னொரு கையில் குதிரை வண்டியின் கூட்டையும் பிடித்து கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய வாழ்வும் தனது குழந்தையின் வாழ்வும் முடிவுக்கு வந்துவிட்டதாக நினைத்து கொண்டாள். அந்த பெண் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். அவளது அச்சக்குரலுக்கு எவரும் செவிசாய்க்கவில்லை. அவ்வழியாக வந்த மோகனின் காதில் அந்த அச்சக்குரல் விழுந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கை அம்மான்னும் போது குழந்தைய அம்மா உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அம்மா எவ்வளோ உங்களை பத்திரமா பாதுகாப்பாங்க இல்லையா, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானே அம்மா. அம்மா அவங்க அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைய பத்திரமா பிடிச்சிக்கிறாங்க. குழந்தைய பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டையும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, வண்டியில் இருக்கும் இல்லையா, நம்ம பிடிக்கிறதுக்கு அந்த கூட்டையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னு அவங்க என்ன பயப்படுறாங்க அந்த நிலைமையில், என்ன நினைப்பாங்க, ஷோ நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எதோ நடக்க போது, தன்னுடைய குழந்தைக்கு எதோ நடக்க போது, அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அச்ச குரலில் எங்களை காப்பாற்றுங்க, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவோம் இல்லையா, பயப்படும் இல்லையா. அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சொல்லி கத்துறாங்க. அது வந்து யாருடைய காதில் விழ, அந்த வழியாக போயிட்டுருக்க மோகன் அவனுடைய காதில் மட்டும் அந்த அச்சக்குரல் என்ன அது விழுது. அச்சிறுவனின் வயது 15, படுச்சுட்டிக்காரன், பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவன். எப்படியாவது அவர்களை காப்பாற்ற குதிரை வண்டியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. தன்னால் அது முடியுமா முடியாதா என்று அவன் சிந்திக்கவில்லை. மோகன் அக்குதிரை வண்டியை அடக்க முயற்சி செய்தான். அம்முயற்சியில் அவன் தவறி விழுந்து அவன் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன. அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வயது 15, அவனுடைய பேர் என்ன, மோகன். அவன் ரொம்ப படு சுட்டிக்காரன், சுட்டினா என்ன, சுட்டித்தனம் பண்ணுவான், நல்லா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, பிறருக்கு ஹெல்ப் பண்ணுற உதவுற மனப்பான்மை கொண்டவன். எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த குதிரை வண்டியில் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறான். தன்னால் அது முடியுமா முடியாதா, இது என்னால் முடியும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே யோசிக்கவில்லை. அவனுடைய மைண்டில் ஃபுல்லாக என்ன இருக்குது, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுடைய மைண்டில் என்ன இருக்கு. அந்த குதிரை என்ன பண்ணுறான், அடக்க முயற்சி செய்கிறான். அவன் முயற்சியில் அவன் என்ன பண்ணுறான், தவறி கீழே விழுந்து என்ன ஆகுறோ, அவன் உடம்புலலாம் காயம் ஏற்படுது சரிங்களா. அவன் உள்ளத்தில் அப்பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. கடைசியில் ஒரு வார குதிரை மீது ஏறி வண்டியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அவ்வண்டியில் இருந்த அப்பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்றி கீழே இறங்கினான். அனைவரும் மோகனின் மன உறுதியை பாராட்டினர். எவருடைய புகழுரைக்கும் மோகன் மயங்கவில்லை, அலட்டிக்கொள்ளவும் இல்லை, தான் செல்ல வேண்டிய பாதையில் அமைதியாக சென்று கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மனசில் அந்த பெண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் எப்படியோ குதிரையே என்ன பண்ணுறான், குதிரை மீறி ஏறி என்ன பண்ணுறான், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த குதிரையை கொண்டுட்டு வந்துடுறான். அவன் வண்டியில் இருந்த அந்த பெண்ணை என்ன பண்ணுறான், குழந்தையும் காப்பாற்றி கீழே இறங்கினான்.
அங்கே இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மோகனை பாராட்டுறாங்க. அவன் செய்த செயலை என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனாலும் மோகன் என்ன பண்ணல, அவங்களுடைய பாராட்டு எதுக்குமே அவன் என்ன பண்ணல, மசியலை. அவன் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, காதில் வாங்கினான். அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஹெல்ப் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் போகிறான். அதே மாதிரி தான் பிள்ளைங்களா, நாமும் நம்ம எந்த ஒரு விஷயத்துமே நம்மளை பாராட்டம் இருந்தாலும் சரி, நம்மளை அதாவது கேலி கிண்டல் இழிவாக பேசினாலும் சரி, அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையை நோக்கி என்ன பண்ணணும், போகணும். யாராவது இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் போகிற பாதையை நோக்கி என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அதே போல் பிறருக்கு என்ன பண்ணணும், நம்ம உதவணும். பிறருக்கு என்ன பண்ணணும், உதவணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு செய்யணும். சரிங்களா பிள்ளைங்க, இனிமேல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும், உங்கள் கண்ணுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்மளால் இந்த ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு அப்படின்னா, தோணுச்சு இல்லை, ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் ஆன உதவியை பிறருக்கு என்ன பண்ணணும், செய்யணும். நன்றி.